ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோ டைம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு அழகான வார்த்தை தான் சரியா? ஸோ அஞ்சு அழகான வார்த்தை இம்பார்ட்டனோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டு தான். ஓகேயா? ஸோ இம்பார்ட்டன் அப்படின்னா என்ன? முக்கியமான. ஸோ இந்த அஞ்சு வார்த்தைகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நிறையா இடத்துல யூஸ் ஆகும். சரியா? ஃபஸ்ட்டு வார்த்தை க்ரூஷியல். க்ரூஷியல் அப்படின்னாலே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன், அந்த இடத்துக்கு அது தேவை. ஓகேயா? இப்போது என்ன சொல்லலாம், இப்போ கவர்மெண்ட் நீட் டு டேக் சம் க்ரூஷியல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸை எடுத்தாகணும், அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக எடுத்தாகணுன்றதுக்கு தான் அந்த க்ரூஷியல் ஸ்டெப்ஸ், முக்கியமான ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வார்த்தை வைட்டல். வைட்டல் அப்படின்னாலும் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான அப்படின்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சோஷியல் மீடியா பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப் அப்படின்னா ஒரு முக்கியமான பங்கு விதிச்சுட்டு இருக்கு இல்லையா சோஷியல் மீடியா. ஸோ அதை சொல்கிற மாதிரி. ஓகேயா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சிக்னிஃபிகண்ட். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னாலும் முக்கியமான, அந்த சுச்சுவேஷனுக்கு தேவைப்படுற மாதிரியான, நெசசரி அப்படின்ற ஒரு வார்த்தை ஆட் ஆகும். சரியா? சிக்னிஃபிகண்ட். கவர்மெண்ட் டூ சம் சிக்னிஃபிகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டு தி ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தணும், பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு, அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். சிக்னிஃபிகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா தேவைப்படக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரொம்ப முக்கியமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாலாவது ஒருத்தர் வந்து எசென்ஷியல். எசென்ஷியல் அப்படின்னாலும் முக்கியமான அப்படின்னு தான், சர்வைவலுக்கு முக்கியமான. ஓகேயா? சர்வைவல், அது உயிரோடு எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு முக்கியமான, எசென்ஷியல் தேவையான, எசென்ஷியல் தேவைப்பட வேண்டிய, நெசசரின்ற ஒரு வார்த்தையும் ஆட் ஆகும் எசென்ஷியல். ஓகேயா? எசென்ஷியல்னால் இம்பார்ட்டன்ட். இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ பிளான்ஸுக்கு வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். அது இருந்தால் தானே பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும். எப்படி இதை சென்டென்ஸ் சொல்லலாம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் தி பிளான்ட் க்ரோத். ஓகேயா? மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு முக்கியமான ஒரு முக்கியம், எசென்ஷியல். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து பேரமௌண்ட். இந்த பேரமௌண்ட் அப்படின்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ண அதுதான் அதிக டாப் முக்கியமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த பேரமௌண்ட்டு. மித்ததை விட நீ அதுக்கு தான் நம்ம நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். இது எப்படி சொல்லலான்னா, இப்போது சில்ட்ரனுக்கு வந்து ஒரு பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாகணும். பேரண்ட்ஸாக இருக்கவங்க ஒரு சில்ட்ரனுக்கு வந்து ஒரு பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். மித்ததை கம்பேர் பண்ணும்போது எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக இருந்தாலும் சில்ட்ரன் வரும்போது அதுக்கு அதிக ஒரு முக்கியத்துவம், ஒரு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்தாகணும். ஸோ அதுதான் அந்த பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். மித்ததையெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு இதை முன்னால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, அதுதான் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த பேரமௌண்ட்டை மட்டும் வச்சு ஒரு சென்டென்ஸ் போடுங்க. ஸோ அப்போ தான் அந்த பேரமௌண்ட்டுன்ற வார்த்தை நிறைய பேத்துக்கு புதுசாக இருந்திருக்கும், மனசுக்குள்ளே பதிக சென்டென்ஸ் போட்டிங்கன்னா. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.